Bharathasan University, Tiruchirappalli. PhD qualifying entrance examination online March 2022. So நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் மொபைல் யூசர்ஸ்க்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எய்தர் அது ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், இல்லை டேபாக இருக்கலாம், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ரெக்குவயர்மெண்ட் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு சிஎஸ் பொன் கார்த்திகன் சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட், கீப் சப்போர்ட்டர்ஸ். ஸோ ஏற்கனவே வந்து பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான மார்க் டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து இன்றைக்கி வீடியோவில் நேற்று ஷேர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே அதுக்கான லிங்க் நாங்கள் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். அதோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, மார்க் டெஸ்ட் வந்து 2 டேயில் நடக்குது. ஸோ அந்த 2 டேயில் ஏதாவது ஒரு நாள் கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, எய்தர் நீங்கள் லேப்டாப்பையோ இல்லை டெஸ்க்டாப்பையோ யூஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லை உங்களோட மொபைல் டிவைஸஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ என்ன யூஸ் பண்ணிங்களோ அதே தான் அடுத்த தடவை யூஸ் பண்ணணும், சேம் டிவைஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறதையும், அதுவும் இல்லாமல் நெட்ஒர்க் கனெக்ஷனு மற்ற உங்களோட டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்காக தான் இந்த 1/2 hour நடக்கும் இந்த எக்ஸாம். 25 questions தான் நடக்கும், அந்த 30 minutes நீங்கள் அதை அட்டன் பண்ணணும். இதோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே வந்து ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கான இன்டிமேஷன், மார்க் டெஸ்ட்டுக்கான இன்டிமேஷன் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதுலேயும் இமெயிலையும் அது வந்துடும், அதை நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதான ரெக்குவயர்மெண்ட் என்னங்கிறத ஏற்கனவே நான் வீடியோவில் 3 வீடியோவில் போட்டாச்சு, அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இல்லை ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இது டேபோட கனெக்டிவிட்டிலாம் எப்படி இருக்கணுங்கிறது தான். ஸோ ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வெர்ஷன் 6 இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே இருக்கலாம். மினிமம் வந்து 1 GB ரேம் அதில் மினிமம் இருக்கணும். ஃப்ரண்ட் கேமரா 4G கனெக்டிவிட்டி, வைஃபை வந்து மினிமம் 1 MB, அதாவது மெகாபைட் பர் செகண்ட் ஸ்பீடு இருந்தால், ப்ராட்பேண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்க முடியும். மேக்ஸிமம் ஒரு மொபைல் வந்து ஒரே ஒரு இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ டேபாக இருந்தாலும் சரி, மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் அப்படி பண்ணாலும், ஆக்சுவல் எக்ஸாமினேஷனில் அது மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வராமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் பேக்கப், ஸோ மொபைலாக இருக்கட்டும் டேபாக இருக்கட்டும், அதை ரெக்குவயர்ட் வந்து ஃபுல்லி சார்ஜ் பண்ணிக்கோங்க. மினிமம் கேமரா ஆன் பண்ணியே தான் இருக்கும். 1 hour வந்து எக்ஸாமினேஷன் டயத்தில் நீங்கள் அதை ஃபுல்லாக சப்போர்ட் இருக்கிறதுனால, மொபைல் டிவைஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் டிவைஸாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஹீட்டப் ஆகும். உங்களோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி த்ரூ அவுட் 1 hour ஃபுல்லாக இருக்கிறதுனால அதுக்கான சஃபிஷியன்ட்டு டேட்டாவும் நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களோட ஃபேஸை வந்து கேமரா ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, வீடியோவோட ரெசல்யூஷனுக்காக வந்து MP நிறையா அது அங்கே ஸ்வேலவ் பண்ணும். அதனால் ப்ராப்பர்லி பவர் பேக் பேக்கப்பு நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத ஷடவுன் ப்ராப்ளமோ இல்லை ஹீட் ப்ராப்ளமோ இருந்துச்சுன்னா அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் மொபைலில் வந்து டூ நாட் டிஸ்டர்ப்னு ஒரு மோடு இருக்கும், அந்த மோடை ஆன் பண்ணிடுங்க. அதனால் வந்து உங்களோட இன்கமிங் காலை அதுவே அவாய்ட் பண்ணிவிடும். ஸோ எல்லா மொபைல்லையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து மெனுவுக்கு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வைஃபை கனெக்ஷன், மொபைல் டேட்டா, அப்புறம் ப்ளூடூத்து, மற்ற பர்சனல் ஹாட்ஸ்பாட்டு, ஷேரு, டூ நாட் டிஸ்டர்ப்னு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் நேவிகேஷனில் பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் வந்தால் கூட அதுவே அது வந்து எல்லாத்தையும் சைலண்ட் பண்ணி வச்சிடும். நீங்கள் இன்ஃபிட் பிட்வீன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது கால் வந்துச்சுன்னா உங்களோட கனெக்டிவிட்டி கட் ஆயிடும். ஸோ இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து டவுன்லோடு மொபைல் ஆப்பும் நம்மகிட்ட லிங்க் ப்ரொவைடு, மெயிலில் உங்களுக்கு ஏற்கனவே மெயிலையோ இல்லை இமெயில் ஐடியிலையோ, அந்த இமெயில் ஐடி உங்கள் டிவைஸோட இது நம்பர்லையோ உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி வச்சுருப்பாங்க, அதில் ஃபாலோவிங் ஸ்டெப் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் அப்ளிகேஷன் மேனேஜர் அப்படின் இருக்கும், அது வந்து உங்கள் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி சில இடத்துல மாறலாம், மாடலுக்கு ஏற்ற மாதிரி, இல்லைனா இன்ஸ்டால்டு ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா சில மொபைலில் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் மேனேஜர்னு இருக்கும், இல்லைனா இன்ஸ்டால்டு ஆப்னு இருக்கும், இல்லைனா ஆப் மேனேஜர்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் போய் எக்ஸாமின் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப் செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி அடிஷ்னல் செட்டிங்கை அதுக்கு நீங்கள் பார்க்கணும். அதில் நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி யூ நீட் டு அலோ ஆல் பர்மிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துடணும். ஆல் பர்மிஷன் இன் த சென்ஸ், உங்களுக்கு வந்து உங்கள் கேமராவை அதை அக்சஸ் பண்ணிடும், உங்களோட வாய்ஸ் அதை அக்சஸ் பண்ணிடும், உங்களோட ஸ்டோரேஜையும் அதை அக்சஸ் பண்ண கேட்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு அந்த பர்மிஷன் எல்லாமே அலோ பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கிளிக் ஆப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இப்போ பர்மிஷன் செக்ஷன் எல்லாமே ஆப்பில் அது செட் ஆகிடும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன லிஸ்ட்டு அப் ஆப் ரெக்குயர் பண்ணுன்னா, உங்கள் கேமராவை அது ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிற பர்மிஷன் கேட்கும், மைக்ரோஃபோனோடது கேட்கும், லொக்கேஷனை கேட்கும், ஸ்டோரேஜ் கேட்கும். எல்லா பர்மிஷனையும் எனேபிள் பண்ணி பர்மிஷனை 1 by 1 நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சில ரிமூவ் அன்ஸ்டால், எப்படின்னா ரிமோட் கனெக்ஷன் ஆப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க உடனே.
ரிமோட் கனெக்ஷனாக சில பேர் டிவியோட ரிமோட்டையும் வந்து மொபைலில் லாகின் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ரிமோட் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா அந்த எக்ஸாம் போயிட்டுருக்கும்போது அதை மானிட்டைஸ் அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு உங்களோட லிங்க் கட் ஆகிடும். அதனால் அதை ஏற்கனவே சொல்லுறாங்க. ஸோ ரிமோட் கனெக்ஷன் ஆப் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சர்டன்லி அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க ப்ராம்ப்ட்லி. அதை லாகின் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் அப்போ வந்து நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு தடவை ஒன்ஸ் யூசர் லாகின் பண்ணிட்டாங்கன்னா சிஸ்டத்தை, யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுட்டாங்கன்னா அது வந்து எக்ஸாமினருக்கு வந்து டேக் செல்ஃப் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஃபோட்டோவில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க. எக்ஸாமின் வந்து அதுக்கு எக்ஸாம் எழுதுறவங்க கேண்டிடேட் வந்து என்னென்னா கேமராவும் அலோவ் பண்ணியிருக்கணும், லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுத்துருக்கணும், ஃபோட்டோ ஸ்டோரேஜ் ஆக்சஸ் கொடுத்துருக்கணும், ஆடியோ டிவைஸ் ஆக்சஸ் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் உடனே செஞ்சால் மட்டும்தான் இது உடனே டேக் செல்ஃப் ஃபோட்டோ அப்படின்னு கொடுக்கும். அப்படி நீங்கள் வந்து அதை நீங்கள் கொடுக்கல, ஆக்சஸ் இதெல்லாம் எதுவுமே கொடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கான எந்த கார்டுமே இங்கே வராது, அந்த எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆகாது. இல்லை நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு ரிமோட் ப்ரொடக்டரை ஏதாவது டிசபிள் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு இதெல்லாம் வராது. ஸோ அதனால் வந்து ஆக்சஸ் வந்து நீங்கள் கொடுக்கும்போது இதை கிளிக் பண்ணி கரெக்டாக கொடுத்துருங்க. அண்ட் தென் எக்ஸாம் உங்களுக்கு வந்து மொபைல் யூசர் ப்ரௌசர் வழியாக, எப்பயும் வந்து ப்ரௌசர் வழியாக எக்ஸாம் வந்து எடுத்துக்காது, மேக்ஸிமம் மொபைல் ப்ரௌசரில் பண்ண வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே நான் வீடியோவில் ஃப்ரெண்ட்லி நான் சொல்லியிருக்கேன். யூஆர்எல் வந்து இதுக்குன்னே தனியாக ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில், அதையும் நான் அந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டுடுறேன், அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் டெஸ்ட்டை அட்லீஸ்ட் ஒரு தடவை அட்டன் பண்ணுங்கள், தென் யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ அதை ஒரு நீங்கள் ரெண்டு எக்ஸாமில் ஏதாவது ஒரு எக்ஸாம் கிடையாது, என்றைக்காவது ஒரு டேட்டில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம், ரெண்டையும் அட்டன் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது வந்து உங்களோட குவாலிட்டி பர்பஸ்க்கு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுங்கிறது கம்பல்சரி. நீங்கள் அதை அட்டன் பண்ணால் மட்டும்தான் ஆக்சுவல் எக்ஸாமும் உங்களை அலோவ் பண்ணுவாங்க, இதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ மொபைல் யூஸருக்கான டிஸ்கிரிப்ஷன் இதுதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சிஎஸ் பன் கார்த்திகேயன் சேனல். தேங்க்யூ.